ஓம் நமசிவாய. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு அக்னியாக வழிபடப்பெறுவது திருவண்ணாமலை. அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகரால் பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. கார்த்திகை தீபம் என்றாலே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை. அண்ணாமலைக்கு அரோகரா என்று இங்கு பலவிதமான சிறப்புகள் பொருந்தியிருக்கிறது. முருகப்பெருமானின் அருளை பெற்றவர் அருணகிரிநாதர். அவருக்கு அந்த அருள் கிடைத்த இடம், ரமண மகரிஷிக்கு சிவபெருமானின் அனுகிரகம் கிடைத்த இடம், ராமலிங்க அடிகளார் துதித்து இங்கு புகழ்ந்து பாடிய ஒரு திருஸ்தலம் சிவஸ்தலம். இப்படி சிறப்புகள் பல பொருந்திய இந்த திருவண்ணாமலையில் எட்டு திசையிலும் எட்டு லிங்கங்கள், பிரம்மனால் பிரம்மலோகத்தில் சாபத்துக்குள்ளான இந்திரன், அக்னி, யமன், நெருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், இவர்கள் அனைவரும் எட்டு திசைகளில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து இந்த அருணாச்சலத்தை நோக்கி தவமிருந்து தான் சாபங்கள் நீங்க பெற்ற ஸ்தலம். இந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கு பக்கத்திலும் ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அதில் நீராடிவிட்டு அந்த சிவலிங்கத்தை தரிசிக்க வேண்டும். ஆனால் இப்போது சூழ்நிலைக்கு அது சரிவராது. நாம் ஒவ்வொரு லிங்கமாக நேரடியாக தீர்த்தமாடிவிட்டு ஒவ்வொரு ஸ்தலத்திலும் இந்திரலிங்கத்திலிருந்து ஆரம்பித்து இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வாயு, குபேர, ஈசான அப்படி என்ற எட்டு லிங்கங்களையும் தரிசிக்க நாம் முற்பட வேண்டும். ஓம் நம சிவாய என்று உச்சரித்து கொண்டு தேவார பாடல்களை மனனம் செய்து கொண்டு சிவ நாமத்தை உச்சரித்து கொண்டு மனோ வாக்கு காயத்தினால் இந்த மலையை நாம் வலம் வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆத்ம உணர்வு நிச்சயம் அனைவருக்கும் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தரும். ஒவ்வொரு லிங்கத்திலிருந்தும் நாம் இந்த அண்ணாமலையை நோக்கும்போது எட்டு திசைகளிலிருந்து ஒவ்வொருவரும் எப்படி வழிபட்டார்களோ அதுபோல நாமும் இப்போது நிருத்திலிங்கம் என்ற மண்ணுக்கான ஒரு ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்திலிருந்து நாம் அண்ணாமலை அறை நோக்கி வணங்குவோம். இப்படி ஒவ்வொரு லிங்கத்திலிருந்தும் எட்டு திசைகளிலுமிருந்து லிங்கத்தை வழிபடுவது மட்டுமல்லாமல் யார் எதற்காக வழிபட்டார்கள், நாம் எதற்கு வழிபடுகிறோம் என்பதை நினைத்து ஒவ்வொரு அஷ்டதிக்பாலகர்களில் இப்போது நீங்கள் நிருத்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் சிவலிங்கத்தையும் அண்ணாமலையையும் எப்படி ஒரு சேர வணங்குகின்றார், அதுபோல நாமும் மன வாக்கு காயத்தோடு நமது நாம் இருக்கக்கூடிய பூமியும் இந்த பஞ்சபூதங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு பிரார்த்தனையுமாக நமது இந்த கிரிவலம் அமைய வேண்டும். இப்படி இந்த இடத்தில் கிரிவலம் மட்டுமல்லாமல் பல திருக்கோயில்கள், சிறிய சிறிய திருக்கோயில்கள், துர்கை அம்மனுக்கான கோவில், திருநேர் அண்ணாமலையார் என்று உண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையார் தரிசனம் கொடுத்த ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலும் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் தீப ஒளியை தரிசிப்பது சிறந்த புண்ணியத்தை நல்கும். இந்த அஷ்டதிக்பாலகர்கள் மட்டுமன்றி சூரியனும் சந்திரனும் இங்கு வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு சூரியலிங்கத்திற்கு தனியாக ஒரு சன்னதியும் சந்திரலிங்கத்துக்கு தனியாக சன்னதியும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இடுக்கு பிள்ளையார் என்று பிள்ளையார் வழிபாட்டிற்கான ஒரு இடமும் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என இந்த மலையை சுற்றி வரும்போது பலவிதமான ஆசிரமங்கள், ரமணர் ஆசிரமம், யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம், காஞ்சி சங்கரமடத்திற்கான ஆசிரமம் உள்ளிட்ட பல, பிருந்தாவன் என்று சொல்லக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுக்கான ஒரு ஆசிரமம், நித்திய அன்னதான கட்டளைகள் பல, எப்பொழுதும் இந்த திருக்கோயில்களை சுற்றி வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு பழனியாண்டவர் திருக்கோயிலும் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த அடியார்கள் எல்லாம் செய்து வரும் திருப்பணிகளுக்கு இங்கேயே அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு அன்னதானம் சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மலையை சுற்றி வரும்போது பகல் நேரத்தில் சென்றால் எட்டு லிங்கங்களையும் மூலவர் தரிசிக்கும்படியாக அமைந்திருக்கும். மற்றபடியாக காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலையில் 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நிச்சயமாக நமக்கு அனைத்து சன்னதிகளையும் தரிசிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
இந்த எட்டு லிங்கங்களையும் தரிசித்து, அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்து, கோபுர தரிசனமும் பெற்று, மலை தரிசனமும் பெற்று, நாம் மனம் அமைதியும் பெற்று அருளையும் பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த கிரிவலம். சுற்றி வரும் பாதைகளில் இருக்கக்கூடிய பல அடியார்கள், விலங்கினங்கள் எல்லாம் கூட ஒரு இடத்தில் கூடியிருக்கிறது. இது போன்று இங்கு ஆதி அண்ணாமலையார் சன்னதி என்று தனியாக இருக்கிறது என ஒவ்வொரு சன்னதியும் தனித்தனியாக தரிசித்து, சிவநாமத்தை தவறாமல் உச்சரித்து, அந்தந்த நேரங்களில் அந்த திருக்கோயில்களையும் மூலவரையும் தரிசித்து சிவனருள் பெற்று, அனைவருக்கும் சிவனருள் கிடைப்பதற்காக பிரார்த்தித்து உய்வோமாக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவராத்திரி மட்டுமன்றி, பிரதோஷ காலம் மட்டுமன்றி, நித்தமும் சிவநாமம் உச்சரிப்போம்.